இப்போ இருக்க குட்டீஸ்க்கு மயனேஸ், நியூட்ரலா, பீனட் பட்டர் இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒன்றா இருக்குது. நம்ம கடையில் வாங்கக்கூடிய மயோனைஸ், நியூட்ரலா, பீனட் பட்டர் இதோட இன்க்ரீடியன்ஸை நம்ம திருப்பி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாம் ஆயில் தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனில் நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணலாம். அது எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்லெஸ் மயனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கப் முழு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரியை நல்லா சுடு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக வரும். முந்திரி நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் 3 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஊற வச்ச முந்திரி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அந்த புளிப்பு ஃப்ளேவருக்காக ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தோட ஜூஸும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக வினிகரும் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்க்கறதா இருந்தால் 1/2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மயனைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். மூடி போட்டு மூடி ஒரு 10 செகண்டுக்கு அரைச்சிட்டு திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நேச்சுரலாகவே முந்திரியிலையும் எண்ணெய் பதம் இருக்கும், அதனால் நிறைய எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு டைம் அரைச்சிட்டு நம்ம இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தான் நான் தண்ணி சேர்த்துட்டேன். கடைசி தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்மளோட மயோனைஸ் நல்லா திக்காக க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க இது முந்திரியில் செஞ்சதுன்னு. கடையில் வாங்குற மயோனைஸ் மாதிரி நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இனிமேல் மயோனைஸ் யாரும் கடையில் வாங்காதீங்க. வீட்டிலையே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து நியூட்ரலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை பண்றதுக்கு 1 கப் ஹேசல் நட் எடுத்திருக்கேன். ஹேசல் நட் கிடைக்கலன்னா நீங்க இதே ரெசிபியை பாதாம் வச்சும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். பாதாம் சேர்க்கறதா இருந்தா பாதாம சுடு தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டு தோல் எடுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. ஹேசல் நட்டை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஹேசல் நட் லேசாக சூடாக இருக்கும் போதே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அதுலேருந்து எண்ணெய் நல்லா சீக்கிரமே பிரிஞ்சு வரும். இப்போ இதோட ஒரு 25 கிராம் கிட்ட நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது அன்சால்ட்டட் பட்டர். இனிப்புக்காக 4 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது, மீடியம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்கள் குழந்தைங்க நிறைய இனிப்பு சாப்பிடுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவல் நியூட்ரலா ரெசிபியில் மெல்டட் சாக்லேட்டும் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி சாக்லேட் சேர்க்கலை. ஆல்ரெடி நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் இதுலேயும் சேர்க்க வேணான்றதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதே டேஸ்ட் வேணும்னா 1/2 கப் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட க்ரீமியான நியூட்ரலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நியூட்ரலாவை பிரெட் இல்லை சப்பாத்தி எதில் வேணால் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மேங்கோ ஜெல்லி. இந்த மேங்கோ ஜெல்லியில் எந்த கலர் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை, ரொம்ப நேச்சுரலாக தான் பண்ண போகிறேன். மேங்கோ ஜெல்லி பண்ணுறதுக்காக 10 கிராம் அகர் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ இது வேக வைக்கும் போது சீக்கிரமே கரைஞ்சிடும். உங்கள்கிட்ட பவுடர் பண்ண அகரகர் இருந்துச்சுன்னா ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே தண்ணியில் கரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சிடும். நல்ல மேங்கோ ஃப்ளேவருக்காக ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்தோட தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். நம்ம கடையில் வாங்குகிற ஜெல்லியில் இருக்கிறதெல்லாம் வெறும் சர்க்கரை, ஃப்ளேவர், கலர் மட்டும்தான். மேங்கோ பல்ப் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த டெக்ஸ்சரில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அகரகரை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அகரகர் ஊற வைக்கும் போதும் நான் 1 கப் தண்ணி சேர்த்துருந்தேன். ஸோ மொத்தத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் இனிப்புக்காக 1/2 கப்க்கும் கொஞ்சம் கம்மியாக நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். என்னோட மாம்பழம் கொஞ்சம் திட்டிப்பாக இருக்குது, அதனால் நான் சர்க்கரை கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்கள் மாம்பழம் ஒருவேளை புளிப்பாக இருந்துச்சுன்னா சர்க்கரை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அகரகர் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க. ஜெல்லி செய்கிறதுக்கு எந்த விதமான பக்குவமோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ தேவையில்லை. ஜஸ்ட் அகரகரை கரைச்சி எடுத்துட்டா மட்டும் போதும். இப்போ கரைச்சி வச்சிருக்க அகரகரோட நம்ம எடுத்து வச்சிருக்க மாம்பழ பல்பையும் சேர்த்துக்கலாம். மாம்பழ பல்ப் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுடுங்க. லேசாக 1-2 கட்டி இருக்கு, அதனால விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். மாம்பழம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு
எந்த பாத்திரத்தில் ஜெல்லி செட் பண்ண போகிறோமோ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லேசாக சூடு ஆறினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் வச்சா போதும், நம்மளோட ஜெல்லி சூப்பராக செட் ஆகி வந்துடும். ஜெல்லி நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நமக்கு விருப்பம் போல் பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோவில் நான் காமித்த மூணு ரெசிபீஸுமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலேயே ஈஸியாக ஹெல்தியர் வெர்ஷனில் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் குக்கிங் டூடுல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.